இது வாகனங்களில் கண்டென்சர் யூஸ் பண்ணுறதை பற்றிய வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது 11th கியர் தமிழ் மோட்டார் சேனல். நான் நல்லா இருக்கேன். ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் போயிட்டு வந்துட்டு இப்போ ரெஸ்டில் இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு பல்சர் 150 மோட்டார் சைக்கிள் டிடிஎஸ்ஐ வயரிங் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம இன்றைக்கி பேச போகக்கூடிய சாப்டர் பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பு கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு கண்டென்சர் பற்றி டிஸ்கவரில் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பற்றி. இந்த வீடியோ என்ன பேச போகுது அப்படின்னா, இந்த கண்டென்சர் எதற்காக கொடுக்குறாங்க, எப்போலேருந்து கொடுக்குறாங்க, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். நிறைய நண்பர்கள் வந்து இதை பற்றி கேட்டிருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணுறோம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வண்டியில் வயரிங் பார்த்துட்ருக்கோம். அதை முதல்ல நம்ம வந்து ஸ்டடி அவுட் பண்ணுவோம். இந்த மோட்டார் சைக்கிள் பார்த்தீங்கன்னா நிறைய வயரிங் டேமேஜஸ் ஆகிடுச்சு. ரொம்ப நாளாக மெயின்டெனன்ஸ் இல்லாமல் நிறைய வயர்லாம் கட் ஆகி போச்சு. எல்லாத்துக்கும் திரும்ப உயிர் கொடுத்துருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா லாக் செட்டு, ஸ்பார்க் ப்ளக்கில் கரண்ட் வரல, இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம ஃபினிஷிங் கண்டிஷன் கொண்டுருக்கோம். இதில் இப்போ நம்ம பேசக்கூடிய சாப்டர் கண்டென்சர் ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். இப்போ நம்ம கையில் காட்டக்கூடிய யூனிட் தான் ரெகுலேட்டர் ரெக்டிஃபையர் யூனிட். ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா RR யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதை இப்போ வச்சிடலாம். திரும்ப இதோடைய தேவை வரும்போது இதை பேசுவோம். அதற்கு முன்பாக ஆரம்ப காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 95-96 இந்த மாதிரி பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா கண்டென்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மோட்டார் சைக்கிள்லேயோ ஸ்கூட்டர்லேயோ எதுலேயும் கிடையாது. ஒரு ரெகுலேட்டர் மட்டும் இருக்கும், அது பேட்டரியை சார்ஜ் பண்ணும், ஹார்னுக்கு லைன் கொடுக்கும், இண்டிகேட்டருக்கு லைன் கொடுக்கும். அதே போல் ஸ்பார்க் ப்ளக்குக்கு கரண்ட் வரக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மேக்னெட்லேருந்து வரக்கூடிய, ஸ்டார்டிங் ஆயிலேருந்து வரக்கூடிய கரண்டில் ஸ்பார்க் ப்ளக்கில் கரண்ட் வந்துடும். இதுதான் ஆரம்ப கால நிலைமை. ஒரு 97-98 பார்த்தீங்கன்னா பஜாஜ் கேபி ஃபோரஸ்ட் சாம்பியன் அந்த மோட்டார் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல இந்த கண்டென்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்ன காரணம்னா, ஒரு எஃபெக்டிவான இண்டிகேட்டருடைய க்ளோ, ஒரு ஹாரனில் வந்து பிசுறு தட்டாமல், இப்போ நம்ம ஹாரன் அடிக்கிறோம்னா ஒரு சில ஹாரன் வந்து கரகரா கொடுக்குறோம் அப்படின்னு அடிக்கும், இந்த மாதிரி பிசுறெல்லாம் தட்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல இந்த ரெகுலேட்டர் கூட ஒரு கண்டென்சர் வந்து அடாப்ட் பண்ணாங்க, சேர்த்தாங்க. ஒன்றும் இல்லை, அடாப்ட் பண்ணுறதுன்னா ரெகுலேட்டர்லேருந்து பேட்டரி சார்ஜுக்கு போகக்கூடிய லைனில் பேரலெல்லாம் ஒரு கண்டென்சர் கொடுத்துட்றாங்க. இதை இப்போ நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட்டில் சிம்பிளாக ஒரு சார்ட்டில் நம்ம அதை பார்த்துருவோம். இப்போ இங்கே நம்ம காட்டக்கூடியது ஒரு பேசிக்காக ஸ்கூட்டர் மோட்டார் சைக்கிளில் இருக்கக்கூடிய சார்ஜிங் சர்க்யூட் காட்டுறோம். நம்ம வந்து இதில் ஸ்டார்டிங் ஆயிலுக்கான சர்க்யூட் காட்டலை. அந்த மேக்னெட் இக்னிஷன்லாம் பழைய டைப். இப்போ வரக்கூடிய வாகனங்களில் ஏறக்கூடிய டூ வீலரில் இது மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமது வாகனத்தில் ஒரு மேக்னெட் உள்ள காயில் இருக்குது. இந்த காயிலுடைய ஒரு முனையை வந்து என்ன பண்ணிடுறாங்க, எடுத்து கொடுத்துட்றாங்க. இன்னொரு முனையை வெளியில் எடுத்து வராங்க. வெளியில் எடுத்து வந்துட்டு அதை ரெகுலேட்டர் ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிட்டில் கொடுத்துட்றாங்க. ரெகுலேட்டருக்கு ஒரு எர்த் கொடுத்துட்றோம், சரியா? அப்போ அந்த ரெகுலேட்டர்லேருந்து இங்கேருந்து வரக்கூடிய கரண்ட் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா டிசியாக மாற்றப்பட்டு பேட்டரிக்கு சார்ஜ் போகுது, பேட்டரியுடைய ப்ளஸுக்கு போகுது. அப்போ பேட்டரிக்கு மைனஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேட்டரியுடைய மைனஸை நம்ம எடுத்து கொடுத்துட்றோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இப்படி சார்ஜ் ஆகிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஓவர்லோடு, அதான் நம்ம அந்த வீடியோவில் பேசியிருக்கபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரன், பிரேக் லைட் எல்லாத்தையும் நம்ம வந்து சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணுறோம். அப்போ கரண்ட் ஷார்ட்டேஜ் வருது அப்படின்னா இங்கிருந்து பேட்டரியிலிருந்து உள்ளே போகக்கூடிய லைன் சாவி வழியாக ஹாரன், இண்டிகேட்டர், இக்னிஷன் சர்க்கியூட், இண்டிகேட்டரு, ஃப்ளாஷர், ஃபியூயல் கேஜ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அசசரி எல்லாத்துக்கும் சாவி வழியாக போகுது. அப்போ இங்கே போகக்கூடிய கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் வந்துடுச்சு அப்படின்னா ஒரு 12.5 வோல்ட் வரத்துக்கு பதிலாக ஒரு 11 வோல்ட் வருது, அல்லது ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகுது, அல்லது கரண்ட் ட்ராப் ஆகுது அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் லைனுக்கு பேரலாக இணையாக ஒரு கண்டென்சர் போட்டிருக்காங்க. இது வந்து வழக்கமாக 4700 மைக்ரோ ஃபேரட்,
25 அல்லது 50 வோல்ட். இந்த கண்டென்சருடைய ப்ளஸ் பேட்டரியுடைய ப்ளஸ்ல வந்துருது, கண்டென்சருடைய மைனஸ் பார்த்தீங்கன்னா எர்த் மைனஸ்ல கொடுத்துறோம். இதுதான் ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம். இந்த கண்டென்சர் எப்படி வந்து இணைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வந்து இதுதான். சரி, ரைட். அதற்கு அடுத்த கேட்டகரியா பார்த்தீங்கன்னா பஜாஜில் கேலிபர் அப்படின்னு ஒரு மோட்டார் சைக்கிள் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பஜாஜ் கேலிபர் 2098 ஆகஸ்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ அந்த வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் ரெக்டிஃபையர் யூனிட் ஆர்ஆர் யூனிட் கூட ஒரு கண்டென்சர் வந்து அடாப்ட் பண்ணாங்க. என்ன காரணம் அப்படின்னா இதில் தான் முதல்ல தேவை. என்ன தேவை அப்படின்னா இந்த காலிபர் மோட்டார் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர் அப்படின்னு ஒன்று, எலக்ட்ரானிக் ஆர்பிஎம் மீட்டர் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதற்கு பழைய கால வெஹிக்கிள் பழைய கால மோட்டார் சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா அனலக், பஜாஜ் கேபி 100, கேபி 125 இது போன்ற ஒரு சில வாகனங்களில், சுசுகி ஷோகன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வாகனங்களில் ஆர்பிஎம் மீட்டர் வந்து இயர் பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய யூனிட்லேருந்து டிரைவ் ஆச்சு. ஆனால் இந்த பஜாஜ் கேலிபரில் எலக்ட்ரானிக்கில் ஆர்பிஎம் மீட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே போல் ஃபியூயல் கேஜ் ஸ்பீடோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூயல் கேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ இந்த ஆர்பிஎம் மீட்டர் ஃபியூயல் கேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் ப்யூ டிசியில் இயங்கக்கூடியது, 12 வோல்ட் பேட்டரி கரண்டில் இயங்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 12 வோல்ட் கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம ஒரு பேட்டரி ஒயரிங் லூஸ் கனெக்ஷன் ஆகிடுது, அல்லது நம்ம பேட்டரியை முறையாக பராமரிக்கலை, என்ஜின் உள்ளேந்து வரக்கூடிய கரண்ட் ரெகுலேட்டர் யூனிட்டுக்கு போயிட்டு பேட்டரிக்கு சார்ஜுக்கு வருது, நம்ம பேட்டரியை பராமரிக்காததுனால பேட்டரியுடைய வோல்டேஜ் 6 வோல்ட் ஆகிடுது, அல்லது ஒருவேளை ரெகுலேட்டர் ஃபால்ட் ஆகி 12 வோல்ட் வர வேண்டிய இடத்துல 16 வோல்ட் 17 வோல்ட் வருது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட், எலக்ட்ரானிக் ஆர்பிஎம் மீட்டர், எலக்ட்ரானிக் ஃபியூயல் கேஜ் வந்து ஓன் அவுட் ஆகிடும். அது மாதிரி ஓன் அவுட் ஆகும்பொழுது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகும், பெரிய செலவாகும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஆரம்ப காலங்களில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கண்டென்சரை அடாப்ட் பண்ணாங்க. இந்த கண்டென்சருக்கு பார்த்தீங்கன்னா கண்டென்சர்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரோலிட்டிக் கண்டென்சர், எலக்ட்ரோலிட்டிக் கெப்பாசிட்டர் அல்லது ஃபில்டர் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் சைக்கிளில் யூஸ் பண்ணக்கூடிய கண்டென்சர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4700 மைக்ரோஃபாரட், 25 வோல்ட் அல்லது 60 வோல்ட் யூஸ் பண்ணுறாங்க. பெரும்பாலும் கெல்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டுடைய கண்டென்சர் யூஸ் பண்ணுறாங்க. சரி, இது வந்து 98 2000 ஆர்பிஎம் மீட்டர் ஃபியூயல் கேஜ் மட்டும் வந்துச்சு. அடுத்ததாக வர வர பார்த்தீங்கன்னா ஒரு 2000 சுசுகி ஃபியூரோ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2000 அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா வண்டிகளில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இக்னிஷியன் அல்லது டிசிஐ காயில், டிரான்சிஸ்டரைஸ் கெப்பாசிட்டிவ் இக்னைட்டர், இந்த மாதிரி பேட்டரி மூலம் இயங்கக்கூடிய இக்னைட்டர், ஸ்பார்க் பிளக்குக்கு கரண்டை சப்ளை பண்ணக்கூடிய, அதாவது ஹச்டி காயிலுக்கு கரண்டை சப்ளை பண்ணக்கூடிய அந்த இக்னைட்டர் காயில் பார்த்தீங்கன்னா முழுவதும் டிசி கரண்ட், பேட்டரி கரண்டில் இயங்கக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. முதல் வண்டி எனக்கு தெரிஞ்சு சுசுகி ப்யூரோ, இப்போ இருக்கக்கூடிய அப்பாச்சியோட ஆரம்பம் சுசுகி ப்யூரோ. ஸோ சுசுகி ப்யூரோ டிவிஎஸ் குரூப்லேயும் நிறையா கண்டென்சர் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. சுசுகி ஆக்சஸ், சுசுகி ஆக்சஸ் போன்ற மோட்டார் சைக்கிள்கள்லேயும் கண்டென்சர் வச்சுருக்காங்க. ஹீரோ குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலங்களில் வந்த கிளாமர், சூப்பர் ஸ்ப்ளெண்டர் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய சிடி காயிலேயே ஒரு கண்டென்சர் வச்சுருப்பாங்க. சரி, இது எதற்காக வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு அக்யூரஸியான ஸ்டாண்டர்ட். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன சார்ட் எடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட்டுக்கும் டிசி கரண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏசி கரண்டுடைய ஓட்டத்துக்கும் டிசி கரண்டுடைய ஓட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல ஏசி கரண்டில் பார்த்தீங்கன்னா பேஸ் நியூட்ரல். இந்த ஏசி கரண்டுடைய இயல்பு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஓட்டம் ஜீரோவில் ஆரம்பித்து, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு 230 வோல்ட் அப்படின்னா 230 வோல்ட் வரைக்கும் போயிட்டு அப்படியே குறையும். குறையும்பொழுது பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் எனக்கு வந்து அந்த பீக் போகும், அப்படியே குறைந்து திரும்ப மைனஸில் போயிட்டு திரும்ப ஏறும். அப்போ இந்த ஏசி கரண்ட் பார்த்தீங்கன்னா இதை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம், ஏற்றமும் இறக்கமுமாக இருக்கும். இது நம்ம கண்ணுக்கு தெரியாது. என்ன காரணம் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 50 ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ரீக்வன்சி வந்து ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு டயத்துக்கு 50 டைம் ஏற்றம் இறக்கம் இருக்கிறதுனால நமக்கு தெரியாது. ஆனால் டிசி கரண்ட் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் வோல்டேஜ் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக போயிட்டுருக்கும்,
அதே போல் இந்த நெகட்டிவ் வோல்டேஜ் கான்ஸ்டண்டாக போயிட்டுருக்கும். அதனால் இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு குண்டு பல்பெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பல்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக மினுக்கக்கூடிய தன்மையை நம்மளால் உணர முடியும். இந்த டிசி கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டை ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டண்டாக க்ளோ ஆகிறது நம்மளால் பார்க்க முடியும். இதுதான் ஏசி டிசி கரண்ட்டுக்கான வித்தியாசம். இன்னும் சொல்லப்போனால் சிம்பிள் எக்ஸாம்பிள், சூப்பர் எக்ஸல், ஹோண்டா ஆக்டிவா, பழைய ஹோண்டா ஆக்டிவாலாம் வந்து ஹெட்லைட் போட்டுட்டு ஸ்லோ ஸ்பீடு விட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருந்துகிட்ருக்கும். அப்போ இது வந்து ஏசி கரண்ட். அதே பார்த்தீங்கன்னா கார், பஸ் போன்ற வாகனங்கள் எரியக்கூடிய ஹெட்லைட்டு ஒரு ஸ்டேபிளாக நிலையாக எரியும். என்ன காரணம் அப்படின்னா தொடர்ந்து வரக்கூடிய கரண்ட். நேர்திசை மின்சாரம் அப்படிங்கிறது தான் டிசி கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். மாறுதிசை மின்சாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி வந்து மேலும் கீழும் இறங்கும். ஸோ இப்போ இந்த சார்ட் பார்த்துட்டோம், இதுதான் ஏசி கரண்ட் மேலும் மற்றும் டிசி கரண்ட். சரி, அடுத்தது இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடும். அதற்கு அடுத்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா 2000 அப்புறம் பெரும்பாலும் எல்லா வாகனங்களும், எல்லா பெரும்பாலான மோட்டார் சைக்கிள்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிசிஐ காயில் அல்லது டிஜிட்டல் இக்னிஷன் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டாங்க. இந்த டிஜிட்டல் இக்னிஷன் இருக்கக்கூடிய வாகனங்களில் உள்ள ஸ்டார்டிங் காயில் கிடையாது. அப்போ உள்ள இருக்கக்கூடிய லைட்டிங் காயில் பேட்டரி சார்ஜுக்கான காயிலிருந்து பேட்டரி சார்ஜ் ஆகுது. பேட்டரி சார்ஜ் ஆனதுக்கப்புறமா அதுலேருந்து இக்னைட்டர் அல்லது டிசிஐ காயிலுக்கு போகுது. டிசிஐ காயிலேருந்து ஹச்டி காயிலுக்கு போகுது. ஹச்டி காயிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பார்க் ப்ளக்கு திறந்து வரும். சரி, இப்போ நம்ம வண்டியில் இதை பார்ப்போம். இப்போ நம்ம காட்டக்கூடியது இன்ஜின் சாக்கெட். இன்ஜின் சாக்கெட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வயர்லாம் வருது. இங்கிருந்து வரக்கூடிய வயர், இங்கிருந்து வரக்கூடிய வயர் வயரிங் கிட்டு வழியாக எங்கே செலுத்தப்படுது அப்படின்னா இந்த யூனிட்டுக்கு வருது. இங்கே இருக்கக்கூடிய கப்ளர், இந்த கப்ளருக்கு வருது. இந்த கப்ளர்லேருந்து ஆர்ஆர் யூனிட், ரெகுலேட்டர் ரெக்டிஃபையர் யூனிட்டுக்கு வருது. இப்போ இந்த ரெகுலேட்டர் ரெக்டிஃபையருக்கு வந்த கரண்ட் ஃபில்டரேஷன் ஆகி டிசியாக மாற்றப்பட்டு 12 வோல்ட்டாக மாற்றப்பட்டு ஒரு லைன் பார்த்தீங்கன்னா இதில் 12 வோல்ட்டாக இதில் மாற்றப்பட்டு இந்த கரண்ட் பேட்டரி சார்ஜுக்கும் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி சார்ஜுக்கு வந்துட்டு இங்கிருந்து இருக்கக்கூடிய பேட்டரி சார்ஜுக்கு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி சார்ஜுக்கு வரக்கூடிய லைன் இங்கே கொடுத்துருக்கிறது தெரியுது உங்களுக்கு. இங்கே ஒரு சின்ன வயர் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன வயர் கொடுத்துருக்காங்க தெரியுது. இது பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கான லைன். இந்த லைனுக்கு வந்துட்டு இங்கிருந்து இந்த ஒயர் மூலமாக பேட்டரியோட ப்ளஸுக்கு போயிடும். மைனஸ் வந்து பாடியில் இங்கேயும் கொடுத்துருவாங்க, அதே போல் இங்கேயும் மைனஸ் கொடுத்துட்றாங்க. அப்போ மைனஸ் இங்கே கிடச்சிருது, ப்ளஸ் லைனை இது வழியாக வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணுவோம். இது கூடவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பைபாஸ் பண்ணி இதன் வழியாக சாவி கனெக்ஷனுக்கு எடுத்து போகிறத உங்களால் பார்க்க முடியுது. சாவி கனெக்ஷனுக்கு இங்கே எடுத்து போயிருக்காங்க. இதில் ஒரு ஒயிட் கலர் ஒயர் வரதை பார்க்க முடியுது. அப்போ என்ஜினிலிருந்து வந்த கரண்ட் டிசியாக மாற்றப்பட்டு பேட்டரியை சார்ஜ் பண்ணுது. அதே நேரத்தில் இந்த பேட்டரிக்கு ஒரு பேரலல் லைனில் சாவிக்கு போயிடுது. அடுத்ததாக நம்ம சாவியிலிருந்து வரக்கூடிய லைன் பார்த்திங்கன்னா இங்கே ப்ரௌன் கலர் லைன் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஒயர் வருது. இப்போ நான் கையில் காட்டுறது கொஞ்சம் லைட்டிங் டல்லாக இருக்குது, ஸ்லீவ் போட்டிருக்கு. இது வந்து ப்ரௌன் கலர் ஒயர். இந்த ப்ரௌன் கலர் ஒயர் தான் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இண்டிகேட்டர், ஹாரன், இந்த டிசிஐ காயில் அப்படின்னு சொல்லக்கூடிய காயில், டிஜிட்டல் இக்னைட்டர் அப்படின்னு இதைத்தான் நம்ம சொல்லுவோம். இந்த டிஜிட்டல் இக்னைட்டருக்கு வருது. இந்த டிஜிட்டல் இக்னைட்டருக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே ஒரு ரிலே போட்டிருக்காங்க. இந்த ரிலே வழியாக இந்த டிஜிட்டல் இக்னைட்டருக்கு வருது. சரி, ரைட். இப்போ நம்ம பேச போகிறது இந்த கண்டென்சருடைய முக்கியத்துவம். இந்த கண்டென்சர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பராமரிப்பு இல்லாத வண்டி பேட்டரி வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் என்ஜின் உள்ளேருந்து வரக்கூடிய கரண்ட் வந்து கரெக்டாக வந்து வந்துக்கிட்டு இருக்கு, பேட்டரி வந்து சார்ஜ் ஆகலை, சார்ஜ் பத்தலை. அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பூஸ்ட், ஒரு சப்போர்ட்டிங், அந்த 12 வோல்ட் வந்து லைன்லே மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிங். இன்னும் சொல்ல போனோம்னா இந்த கண்டென்சரை ஒரு டெம்பரரி பேட்டரின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம காட்டுறது தான் கண்டென்சர். இதை வந்து இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளிப்பு போட்டிருக்காங்க. கிளிப்பு போட்டு அதனுடைய மைனஸ் டெர்மினலை பாடியில் அட்டாச் பண்ணிட்டாங்க.
பிளஸ் டெர்மினல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் எடுத்து போகிறது தெரியுது. இது வந்து வயரிங் கிட்டோட ஜாயின் பண்ணிட்டாங்க. இது வந்து அந்த ஒயிட் கலர் ஒயரில் ஜாயின்ட் ஆகிக்கும். இதுதான் ப்ளஸ். இது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்சர் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு பிக்சர் காட்டுறோம். இந்த பிக்சரில் பெருசாக இருக்கக்கூடிய கம்பி ப்ளஸ், சின்னதாக இருக்கக்கூடிய கம்பி மைனஸ். அதிலே அதிலே போட்டிருப்பாங்க உங்களுக்கு மைனஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் மைனஸை பாடியில் கொடுத்துடணும், ப்ளஸ்ஸை வந்து வெளியில் எடுத்துக்கணும். ரைட். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஒரு சடனாக ஒரு ஹெட்லைட் போடுறோம் அல்லது பிரேக் அடிக்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லலாம், ஹெட்லைட் போட்டிருக்கோம், பிரேக் அடிக்கிறோம், ஹார்ன் அடிக்கிறோம், எல்லாம் வந்து ஒரு தேவையாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நேரங்களில் நம்ம எல்லாத்தையும் ஒரே டயரில் யூஸ் பண்ணும்போது ஆர்ஆர் யூனிட்டில் ஒரு லோடு ஷட் டவுன் வரும். கரண்ட் பற்றாத நிலைமை வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த கரண்ட் பற்றாது வரக்கூடிய ஒரு நிலைமையில் இந்த கரண்ட் ரேட்டிங், அந்த 12 வோல்ட் அப்படிங்கிறத ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய சப்போர்ட்டிங்க்கு தான் இதை வச்சுருக்காங்க. ஸோ நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்சர் எதுக்கு தேவைப்படுது, கண்டென்சர் எதுக்கு வைக்கிறாங்க, இதெல்லாம் கேட்டுட்ருந்தாங்க. அதே போல் இன்னொரு மிக முக்கியமான தகவல், இந்த கெப்பாசிட்டர் அல்லது கண்டென்சர் வந்து ஓன் அவுட் ஆகி போச்சு, இந்த டெர்மினல் வந்து கட் ஆகி போச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து பேட்டரி சார்ஜிங் ப்ராப்பராக இருக்காது. ஆர்பிஎம் மீட்டர் வந்து சில நேரங்களில் மேலே ஏறுறது இறங்குறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணும், ஸ்பீடு ரீடு பண்ணாது. டிஜிட்டல் இக்னைட்டருக்கு வந்து 12 வோல்ட்டு கரண்ட் ஷார்ட்டேஜ் ஆனதுனால பார்த்தீங்கன்னா வண்டி மிஸ்ஃபயர் ஆகும், வண்டி வந்து பிக்கப் இருக்காது, ஒரு மாதிரி துரு 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 துருன்னு பத்தாது, வண்டியோட ரன்னிங் பத்தாது. அதே போல் சில நேரங்களில் ஸ்டார்டிங் ட்ரபிள் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கண்டென்சர் வந்து மிக முக்கிய வேலை பண்ணுது. அதே போல் ஒரு மிக முக்கிய விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சொல்கிறோம் நிறைய நண்பர்கள் வந்து பேட்டரி சார்ஜ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, இந்த ஆர்ஆர் யூனிட்டை தூக்கி தூரம் போட்டுட்டு மாற்றிடுவாங்க நிறைய நண்பர்கள். இப்போ நம்ம வந்து ஒரு கேரேஜுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறோம், பேட்டரி சார்ஜ் ஆகலை அப்படின்னு சொல்கிறோம், டக்குன்னு என்ன பண்ணுவாங்க மெக்கானிக் தோழர்கள் வந்து ஒரு யோசனை கவனம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆர்ஆர் யூனிட்டை தூக்கி போட்டுட்டு மாற்றிடுவாங்க. இந்த ஆர்ஆர் யூனிட் வந்து நம்ம வந்து பல்சர் வச்சு பேசுகிறோம், ஆனால் எல்லா வண்டிக்கும் இதுதான் காமன். ஏற்கனவே சொல்லிட்டேன், சுசுகி குரூப்பில் நிறையா வண்டியில் யூஸ் பண்ணுறாங்க கண்டென்சர், ஹீரோ குரூப்பில் யூஸ் பண்ணுறாங்க, பஜாஜ் குரூப்பில் மேக்ஸிமம் எல்லா வண்டியிலையும் யூஸ் பண்ணுறாங்க, யமஹா குரூப்லேயும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த கண்டென்சருடைய டெர்மினல் கட் ஆகி போயிருந்தால் கூட உங்களுக்கு இந்த ஆர்ஆர் யூனிட்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் பத்தாது. அப்படி இருக்கும்போது நம்ம இதையும் கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா ஆர்ஆர் யூனிட் பார்த்தீங்கன்னா குறைந்தது 800 அல்லது 1000 ரூபீஸ், 1500 இது மாதிரியெல்லாம் ஆகுது. அப்போ நம்ம இதையும் கவனிக்கணும். அதை விட இன்னொரு மிக முக்கிய விஷயம், இது வந்து டிஜிட்டல் இக்னைட்டர் வண்டிக்கு பேசுவோம், அடுத்ததாக நம்ம தொடர்வோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா BS4 வரைக்கும் இருக்கக்கூடிய வாகனங்களில் இது இருக்கும். BS6 இருக்கக்கூடிய வாகனங்களில் இன்னும் அட்வான்ஸ். என்ன அட்வான்ஸ்னா, கார்புரேட்டர் கிடையாது, 8 சென்சார் ஒர்க் பண்ணுது. BS6 வாகனங்களில், இருசக்கர வாகனங்களில், ஸ்கூட்டர் ஆகட்டும் மோட்டார் சைக்கிள் ஆகட்டும், 8 சென்சார் வச்சுருக்காங்க. இந்த சென்சாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக அக்யூரஸியாக 5 வோல்ட்டுனா 5 வோல்ட்டு, 7 வோல்ட்டுனா 7 வோல்ட்டு, 3 வோல்ட்டுனா 3 வோல்ட்டு டிசி கரண்ட் தேவை. அதே போல் இந்த BS6 வாகனங்களில் என்ஜின் கண்ட்ரோல் யூனிட் அல்லது ECM என்ஜின் கண்ட்ரோல் மாடூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் வச்சுருக்காங்க. அது வந்து ஏறக்குறைய ஒரு குட்டி கம்ப்யூட்டர் மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ECM போர்டுன்னு சொல்லுவாங்க அல்லது எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா மிக அக்யூரஸியான வோல்டேஜ் வந்து இன்புட் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்க வேண்டிய நேரங்களில் நான் பேட்டரி இல்லாமல் ஓட்டுறேன், வயரிங் ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஓட்டுறேன், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்தால் அங்கே இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் வந்து ஓன் அவுட் ஆகிடும். அப்போ அந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் ஓன் அவுட் ஆகி போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏறக்குறைய 10,000 அல்லது 15,000 அல்லது 20,000 கூட ஒவ்வொரு வண்டியை பொறுத்துவோம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ வரக்கூடிய பெரும்பாலான மாடர்ன் இருசக்கர வாகனங்களில் இந்த கண்டென்சர் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. இந்த கண்டென்சர் வந்து ஒரு வண்டியில் எதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக ஒரு முழு தகவலாக இருக்கும். உங்களுக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயன்பட்டுடுச்சு, உங்கள் நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணணும், அவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சிவா, 11th Gear தமிழ் மோட்டார் சேனலுக்காக. சாலை விதிகளை மதிப்போம், விபத்தில்லா தேசத்தை உருவாக்கும். நன்றி, பை.